கோவை மாநகரின் தூய்மையை பாதுகாப்பதில் துப்புரவு பணியாளர்களின் பங்கு மிக அதிகம். கடந்த 2 தினங்களாக கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? வந்து கோயம்புத்தூர்ல ஒப்பந்த பணியாளர் பணிக்கு வந்து 13 வருஷங்கள் ஆயிருக்குங்க சார். இப்ப வந்து எங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இடையில வந்து 5 லட்சம் 4 லட்சம் கொடுத்து நிறைய பேருக்கு வேலைக்கு வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த போராட்டத்தை தொடங்குறோங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணுங்க. பிகாம் முடிச்சவங்க மேலதான் வேலை. உப்ப வலிக்கிற சாக்கடையில் ஏறவனுக்கு வந்து பிகாம் முடிச்சவங்க தேவைங்களா? ஒரு மனசாட்சி வேண்டாங்களா? ஆனா பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க வந்து நானும் வந்து கிடந்த 10 வருஷமாவே இந்த ஆபீஸுக்கு வந்து போராட்டம் போயிட்டு வந்து இருக்கிறேன். என்னன்னா தம்பி வேலை வந்துடும், வேலை வந்துடும், வேலை வந்துடும், அவ்வளவுதான். ஆனா நான் பணத்தை கொண்டில் காட்டினா உடனே வேலை ரெடி ஆகிறாரு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னால வந்து ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. கார்பரேஷன் இருக்கிறவங்களே 550 பேருக்கு வந்து வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்குமே பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருப்பாங்க. டாக்டருக்கு, லாயருக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எல்லாருமே வேலை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாருமே வாங்கி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம், கஷ்டம். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அந்த இன்டர்வியூ வந்து நாங்க ஒவ்வொருத்தரும் 5000 ரூபாய் செலவு பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோங்க. ஆனா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண நாங்க அட்டன் பண்ணணும் பேரை தவிர, இதுல 10 வருஷம் ஒர்க் பண்ணணும் பேரை தவிர, ஆனா எங்களை 2000 பேருக்கு மேலேயே எங்க ஏரியால மட்டும் இருக்கிறாங்க. எங்க ஆளுங்க ஒரு ஆள் கூட வேலைக்கு ஆள் எடுக்கல. மணிக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலத்துல அரசு திட்டங்கள் வழங்கும் விழா ஒரு விழாவை ஏற்பாடு பண்றாங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாநகரத்தில் அமைச்சருடைய தொகுதிக்கு உட்பட்ட 320 தொழிலாளிகளுக்கு மட்டும், அவங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொழிலாளிகளுக்கு நேரடி பணி நியமனம் கொடுக்குறாங்க. இதில் மாநகராட்சி நிர்வாகம் வந்து மிகப்பெரிய மோசடி செய்கிறது. என்னன்னு சொன்னால், அரசு பணி நியமனங்களில் ஒரு பணியாளர் பணி நியமனம் செய்கிற போது மருத்துவர் சான்றிதழ் பெற வேண்டும். மருத்துவ பிசிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி தான் அங்கே வந்து வேலை நியமனம் பண்ணணும். ஆனால் அங்கே அரசு விழாவில் அமைச்சர் ஒரு பக்கம் ஆதரவு உத்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கள் எல்லாம் பணி நியமன உத்தரவில் ஜாயிண்ட் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட் வாங்காம அப்பவே ஃபார்மேட் கோயம்புத்தூர் மாநகராட்சி அப்பவே சொல்ல அனுப்புனர் வந்து அவங்க பெருநர் உதவி ஆணையர், நான் இந்த மண்டலத்தில் துப்புரவு பணியாளராக பணி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு நேரடி பணி நியமனம், அதாவது மருத்துவ சான்றிதழ் கூட பெறாமல் மந்திரியை திருப்திப்படுத்துவதற்காக கோவை மாநகராட்சி அதிகாரிகள் அங்கே வேலை செய்கிறாங்க.